அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் விளைவுகளை காண இருக்கின்றோம். சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது பலருக்கும் வழக்கமான பழக்கமாக இருக்கிறது. ஆனால் அது சரிதானா என்றால் இல்லை. நாம் உண்ணும் உணவை செரிப்பதற்கு உடலில் உள்ள சுரப்பிகள் சில என்சைம்களையும் அமிலங்களையும் சுரக்கின்றன. சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதால் அவை நீர்த்து போகும், செரிமானம் பாதிக்கும். எனவே உணவு உட்கொண்ட பின் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு பின்னரே தண்ணீர் அருந்த வேண்டும் என டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதிலும் வெதுவெதுப்பான தண்ணீர் அருந்துவதால் உணவு எளிதில் செரிமானம் ஆவதோடு உடலுக்கு கேடு விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகளை தடுக்கிறது. இளஞ்சூடாய் தண்ணீர் பருகுவது புற்றுநோய் செல்கள் உருவாவதற்கு தடுக்கிறது என்று கூட தெரிவிக்கப்படுகிறது. சிலருக்கு ஜில் என்று பிரிட்ஜில் வைத்த தண்ணீர் தான் குடிக்க பிடிக்கும். ஆனால் குளிர்ந்த நீர் அருந்துவது உடலுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை ஏற்படுத்தும். சாப்பிட்டு முடிந்த பின் ஜில் என்று தண்ணீர் அருந்தினால் நம் உணவில் உள்ள எண்ணெய் துகள்கள் கெட்டியாகி விடுவதால் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதில் பிரச்சனை ஏற்படும். அதோடு நமது உடலில் சேரும் கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் செய்கிறது. மேலும் இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. எனவே வெதுவெதுப்பான தண்ணீரை குடியுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி.